ஒவ்வொரு போராட்டமும் வெற்றி தான் கிடைச்சது. நமக்காக அரசு வருவாய்த்துறையும் சரி காவல்துறையும் சரி மிகுந்த ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. நாம் இந்த 10 அடி போய் வச்சாலும் ரோட்டில் வைக்க முடியும், இங்கே வச்சாலும் அதுதான். இந்த அளவுக்கு மிகுந்த ஒத்துழைப்பு இந்த காவல்துறைக்கு நாம் முதல்ல நன்றியை தெரிவிக்கிறோம். இந்த மலத்தில் காவல்துறை ஒரு காரணம், ஒவ்வொரு முறை ஊர்வலம் நடத்துகிற போது எத்தனை தாய்மார்கள் கண்டிருக்காங்க, எத்தனை பெண்கள் கண்டிருக்காங்க, மக்கள் போராட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி காவல்துறை தன்னுடைய வாக்குமூலத்தை உயர்நீதிமன்றம் தெரிவிச்சிருக்காங்க. அந்த அடிப்படையில் தான் நம்மளுக்கு வழக்கு சாதனம் வந்துட்டு. ஆகவே அவர் சட்டத்தின்படி செய்கிறாங்க. அந்த இடம் கண்டிப்பாக உங்களுக்கு வீட்டே தீர்வோம். அதற்கு அறவர் நினைச்சிக்கணும். இந்த போராட்டம் இன்றையோடு முடிய போகிறதில்லை. உங்களை பொறுத்தவரை அந்த இடத்தை மீட்டு அங்கேயே திருமாண்ட ஆலயம் வைத்து அங்கேயே பொங்கல் வைக்கின்ற அளவிற்கு அந்த சபதத்தோடு தான் போராட்டத்தை இறங்கியிருக்கிறோம். எந்தவிதமாக இன்னலை சந்திக்க தயாராக இருக்கிறோம். அது காவல்துறைக்கும் தெரியும். காவல்துறை அவர் அணி சீருடைக்காக சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்கிறாங்க, அவ்வளோதான். ஆகவே அவருடன் ஒத்துழைப்பு நல்கி அப்படி போராட்டம் வெற்றியடைவதற்காக நாம் இந்த ஒத்துழைப்பு நல்கி அனைவரும் கைதாகி பெயரை கொடுத்து செல்ல வேண்டும். அதுதான் நம்மளுக்கு ரெக்கார்டு. இங்கே ரோட்டில் வந்துட்டு போகிற ரெக்கார்டு இல்லை, உயர்நீதிமன்றத்தில் அதுதான் பேசும். ஆகவே அவருக்கு ஒத்துழைப்பு கொடுத்து நேரில் நம்ம கைதாகலாம் என்பதை தெரிவிக்கிறேன்.